ஃபுட்னஸ் இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் வந்து வெட்னஸ்டே ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீபாஸ் குயில் ரோஸ்ட் அப்படின்றது தான் பண்ண போகிறேன். குயில் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த காடையே குயில் சொல்லுவோம், ஜாப்பனீஸ் குயில் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த லீபாஸ் குயில் ரோஸ்ட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். சுத்தப்படுத்தி வெட்டின காடை ஒரு பீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சாப் பண்ண கார்லிக், சாப்பிடு ஜிஞ்சர், சாப்பிடு க்ரீன் சில்லி, ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது வறுத்து அரைச்ச வெதை கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, மிளகு மூணு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வறுத்தரைச்ச பவுடர், அதுக்கப்புறம் பெசன்ட் ஃப்ளார் கொஞ்சம், சால்ட்டு, லைம் ஜூஸு, எக்கு ஒரு எக்கு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணலாம். எண்ணெய் ஹீட் ஏறிகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் லைம் ஜூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு, சாப்பிடு கார்லிக், சாப்பிடு ஜிஞ்சர், சாப்பிடு க்ரீன் சில்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, இந்த மசாலா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு கடலை மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குயில் என்ன பண்ணுறீங்க, இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். காரத்துக்கு மிளகும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஜென்ரலாகவே தெரியும் உங்களுக்கு பெப்பர் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது ஒரு விஷயம் அப்படின்னு. கையில் வந்து ஒரு பத்து மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டில் கூட உண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராவர்பே உண்டு. ஸோ மிளகு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு ஃபுட்டு பெப்பர் கார்ன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், மேரினேட் பண்ணி ஒரு 5 to 10 minutes கழிச்சு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சது அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். கார்னிஷுக்கு நீங்கள் ஸ்லைஸ்டு ஆனியன், கொஞ்சோண்டு லைம் பேஜஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ காடை ரோஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷஸ் தான் நீங்கள் இந்த வெட்னஸ்டே எபிசோட்ஸ் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக ஒரு 5 to 6 இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக எப்படி பண்ண போகிறது அப்படின்றது தான் இந்த வெட்னஸ்டே நீங்கள் வந்து பார்க்குறது. காடை ரோஸ்ட். தேவையான பொருட்கள்: காடை, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய், வறுத்து அரைத்த தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு பொடி, கடலை மாவு, உப்பு, எலுமிச்சை சாறு, முட்டை. செய்முறை: முதலில் வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்குள் ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சை சாறு, முட்டை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், அரைத்த பொடி, உப்பு, கடலை மாவு ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து அதோடு காடையையும் சேர்த்து கலந்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்பொழுது காடை ரோஸ்ட் தயார். ரொம்பவே சூப்பரான சுவையான லீபாஸ் குயில் ரோஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க.